திருச்சி மாநகரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பிரசித்தி பெற்ற குழுமாய் அம்மன் கோவில் குட்டிக்குடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. அரசி திருச்சி புத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு குழுமாய் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குட்டிக்குடி திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டு அவற்றின் ரத்தத்தை மருளாரி குடித்து பின்னர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். இந்த ஆண்டு குட்டுக்குடி திருவிழா என்பது கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட்டது. வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழா தொடங்கி விழாவின் முக்கிய நிகழ்வான குட்டுக்குடி நிகழ்ச்சி இன்று காலை முதல் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகமான ஆடுகள் மதியம் வரை இந்த திருவிழா என்பது வெகு கோலாகலமாக அந்த ஆடு குட்டிக்குடி நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. கோவிலுக்கு பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் கொடையாகவும் வழங்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் கொண்டு வந்து மந்தை வரை அழைத்து வரப்பட்டு பின்னர் அம்மன் அருள் பெற்ற மருளாளி சிவக்குமார் அவர்கள் ஆக்ரோசமாக அந்த ஆடுகளை கடித்து அந்த ரத்தத்தை குடித்து அவர்களுக்கு பக்தர்களுக்கு நேர்த்திக்கடனாக கொண்டு வந்த ஆடுகளை வழங்குவார். இந்த விழாவின் போது அரசு சார்பிலும் ஆடுகள் வழங்கப்படும். அதாவது காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்டுக்குட்டிகள் வழங்கப்பட்டு அதுவும் தற்போது அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் திருச்சி மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த அளவிற்கு வேண்டுதலோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சென்றுள்ளனர். அரசு